மன்னிப்பு கேட்டுக்கிட்டீங்களே, அதுவே போதும் சார். பாவம் மாமா, மாமா முதுகில அடிபட்டு கிடக்குறாங்க. உடனே ஊரா நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடியை இங்கேயே அடக்கம் பண்றதாவா, இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடிய பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லைங்கிறியா? பெட்டு வச்சுக்கோ. அவங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்காக தொழில விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்ட மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும். கட்டினவ சார், நடுவில் ஒரு தடவை கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சிட்டா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார், அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? டேய் தீபக் விட்டாரா சார்ட்ர காரா? ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா? தோத்து போயிட்டா எனக்கு காரு கீரு ஒண்ணு வேண்டாம். அவன் சுண்டு விரல வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். நான் அதை மேல போட்டு அக்கல பிடிச்சுக்குவேன். டொயோட்டோ கார். தீபக் ஒத்துக்கோடா, டொயோட்டோ காரடா. டொயோட்டோ கார். டேய் தோத்தால சுண்டு விரல தானடா, பிறக்கும் போதே 4 விரலோட தான் பிறந்த நினைச்சுக்கடா. டொயோட்டோ கார். ஓகே சார். என்னது இது? ஸ்பிரிட். எதுக்கு? வெட்டுறதுக்கு முன்னாடி விரல தடவுறது. இது கத்தி, விரல வெட்டுறதுக்கு. இது டீச்சர், வெட்டினதுக்கு அப்புறம் தடவிக்கிறதுக்கு. டொயோட்டோ கார்.
இன்னைக்கும் தோத்தவனே இல்ல. ஆரம்பிக்கலாமே. கொஞ்சம் வருங்க, எதுக்கு நான் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். அடக்கி போட. I'm ready, sir. நான் ரெடி. ஒன்னு ரெண்டு சரியா என்ன தெரியுமா? Say one. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. விளையாட்டுக்கா சொல்றேன் நினைக்கப்படாது, விரல வெட்டிக்கிட்டு தான் விடுவேன். ஆறாச்சு. கமா கமா கமா. ஏழு எட்டு. ஒன்பது இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. சுண்டு விரல் போனா வராது. கார் வேணுமா? சுண்டு விரல் வேணுமா? போனா சுண்டு விரல் தானடா. டொயோட்டா கார். எனக்கு சுண்டு விரல் தான் சார் வேணும். சார் இத்தோட நிறுத்துக்குவோம். நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல. குயிக் யார் அந்த நிக்கி? என்னைய அவன் அடிச்சு போடணும்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் சந்திர. இந்தியாவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்பாவும் அனுப்பி வச்சாரு. ஒரு மாசம் தங்கி இந்தியாவில் எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன். ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தப்போ என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்க பணம் இல்லை, தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை. தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்தாரு. அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பேக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அது உன் கிட்டாருக்குள்ள போட்டுடணும் அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு இது ஒரு புரியாத விஷயமா இருந்தது. முதல்ல தயங்கினேன், வேற வழியே இல்லை, ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டேன். உன் கிட்டாருக்குள்ள அந்த பேக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு வந்தேன். அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன். வேற ஹேர் டிரெஸ்ஸோட ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்துலதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தான் நிக்கி. அவனை பார்த்தது எனக்கு ஒரே ஆச்சரியம். அவன் முன்னால் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டிருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது. அந்த கிட்டாரை நீ சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல, அதனால அந்த பாக்கெட் இங்க வந்து சேரல. நான் உங்களை ஏமாத்திட்டு அந்த பாக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன்னு நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையை வரவேற்கிறதுக்காக போது ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன்புறுத்தினாங்க. வெளியே யாருக்கிட்டயும் சொல்ல முடியல. பணத்தை திருப்பி கொடுத்து இவங்க கிட்ட இருந்து விடுபட நினைச்சேன். அப்பா கிட்ட பணம் இல்லை, அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ணேன். சந்திரு, என்னோட பழகிறதுனால தான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு. அண்ணே வணக்கம். ரூம்ல ஒருத்தர் இல்ல, என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஆ
சந்தம் தட்டி கேட்க ஆளில்லைன்னா தம்பி சண்ட பிரசண்டம் உடம்பெல்லாம் பட்டக் பட்டக் உடம்பெல்லாம் பட்டக் பட்டக் பதிங்கினத்தோம் தீண்டப்போம் இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் தலைவலி சவாலுக்கு மருந்தா தலை கெஞ்சம் டப்புக்கு காலுக்கு விலங்கா தலைவலி சவாலுக்கு மருந்தா தலை கெஞ்சம் டப்புக்கு காலுக்கு விலங்கா ரூம் சாவி இருக்காப்பா எதுக்கு மாமா சாவி ரிசப்ஷன்ல கேட்டேன் சாவி எங்க இருக்கண்ணா குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா டேய் மாமா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய இது நியாயமா என்னடா பொல்லாத குடிச்சிட்ட முக்கா பாட்டில் விஸ்கி அரை பிராந்தி குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட காட்டேல டேய் மாமா இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்டே ஆமா 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா விஸ்கி வாஸ்ல எப்படா போகும் ஏர் இந்தியாவில் போகுமா ஐ டோன்ட் கேர் எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு ஐ சினிமா ஸ்கோப் ஐயோ என்னடா அது மாமி போட்டோவை கீச்சிட்ட எஸ் ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம் என்ன ரெண்டு சொர்ணம் ஆயிட்டா பயந்துடுவேனா ராவணேஸ்வரி நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்க நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அப்புறம் பாரு டேய் விசு நான் மறுபடியும் பாருக்கு போறேன் பாவ சொட்ட பாபி பார்மேன் விஸ்கி என்னப்பா யாருமே இல்லை ஆல்ரைட் நானே எடுத்துக்கிறேன் இங்க குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கியூஸ் மீ குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கியூஸ் மீ குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கியூஸ் மீ Yeah.
போனாடா. நேற்று ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரியை பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னையா என்னமோ நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய, உடம்பு எப்படி இருக்குது? உன்ன கூப்பிடலாமா? இந்த பொம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. நேத்து தான் ஒரு மலையக்கார என்ன பார்த்து கண் அடிச்சான், இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்ம ஊர் சுப்பாயி. டேய் மாமா ஒரு ஐடியா. என்னடா? இவ தான் தேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். தீபக் ஹியர், who is speaking? அன்பரே. யார் 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 யார்? டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே குரல் தான். டேப் சுந்தரியா? உலகம் பூரா தேடுறாங்க. இப்ப சொல்லுங்க, எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ரெண்டு தடவை. முதல்ல புருஷன் தேனாக்காரன், அவங்க சமையல் பிடிக்கல வெட்டி விட்டேன். அடுத்தது மலையக்காரன், அவங்க நடத்த பிடிக்கல அவ்வளவுதான் வெட்டி போட்டேன். ஒரு வருஷம் ஜெயிலு. இத போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்துல எரிஞ்சிருப்பான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வெற்றிய கொண்டாடுறோம். கொண்டா விஸ்கிய. ரெண்டு பேர் தானே? இன்னொரு கிளாஸ் இருக்கு. எனக்கும் தாண்டா. போட்டு போயிட்டாரு. ஐயோ கால் பிடிக்குதே, வயிற்று பிடிக்குதே. ஐயோ தாகமா இருக்கு.